என்ன சாமி கற்பூரத்தை பத்த வைக்காம யாரை தேடிட்டீங்க? தீப்பொறி திருமுகம் வந்து தாய் அந்த கற்பூரத்தை பத்த வைக்கணும். செத்த போறோம். ஓகே, எஸ்வி டிவி நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நம்ம இன்னைக்கு தகு தகப்பன் சாரி ரோல் ஆயிடுச்சு சாரி இவரான தகு தகப்பன் எபிசோட் 3ல இருக்கும் தகு தகப்பன் அப்படின்னு எதுக்கு கிரியேட் ஆச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. தகு தகப்பன்ஸ் அப்படின்றதே இந்த ஷோவோட மொத்த நோக்கமே, எங்களோட ஒரு பெரிய லட்சியமே, எங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இந்த டிக்டாக்கும் ரீல்ஸையும் ஒழிக்கிறது மட்டும்தான் எங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே. அதுக்கான இன்ஸ்பிரேஷனே வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கேங்ல ஒரு கேங்கே இருக்கு, இந்த ஹேங் ஓவர் கேங் மாதிரி இவங்க ஒரு கேங். அவங்க வந்து சரக்கடிச்சு ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்க, இங்க ஆளுங்க லுங்கி கட்டினாலே சம்பவம் பண்ணுவாங்க. லுங்கியை பார்த்தாலே இவங்க ஞாபகம் தான் வரும். அந்த லுங்கி எப்படி எல்லாம் கட்டலாம், எந்த ஆங்கிள்ல கட்டலாம், எந்த மாதிரி எல்லாம் கட்டலாம், அந்த லுங்கிய வச்சு எவ்வளவு நல்ல நல்ல பாடல்களை நாசம் பண்ணி, இனிமே கலர் குடிக்கும் போதெல்லாம் மூத்திரன் அவங்க தான் வரும்னு சொல்ற மாதிரி எந்த பாட்டை பார்த்தாலும் இவங்க அவங்க தான் வரும். புரியுதா? அந்த அளவுக்கு நம்மளால தட்டி கேட்க முடியாத எல்லாத்தையும் தட்டி கேட்ட இரண்டு ஜாம்பவான்கள் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுலயும் ஒரு ஜாம்பவான் வந்து வேற மாதிரி அவர்லாம், அவர் வந்து ஃபேஸ் ரியாக்ஷன்ல அள்ளி சாப்பிட்டு போயிருக்காரு ரோஸ் கணக்குல. அவரை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம பேச போறோம். அன்பு ஜெயிக்கும் நம்பறியா? நான் கண்டிப்பா அன்பு ஜெயிக்கும். சுரே ப்ரோ அண்ட் ராஜ்குமார் ப்ரோ, அதாவது ராஜ் பிரியன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் கரெக்டா? ராஜ்குமார் தானே உங்க பேரு? அது என்ன ராஜ்? பேர் ராஜ்குமார் தான், வெளியில ராஜ் பிரியன். பிரியன் பாடி சோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா. ஏகப்பட்டவே ஒரு பேரை சொல்லி டைரக்டா ஒரு டிக்டாக்கர திட்டுறேன் அப்படின்னு கோவப்படணும்னா டைரக்டா கோர்த்து விடுது பாரு. என்ன ப்ரோ, ஏதோ ஆளு அசால்ட் பண்றதுக்கு மட்டை பண்றது மாதிரி சொல்லி நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க விஷயத்துக்கு வாங்க. அதான் அவருக்கு தான் வரேன், அவருக்கு தான் வரேன். நானே பயத்துல தான் ப்ரோ சுத்திட்டு இருக்கேன். போன வாட்டி எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா பேசிட்டேன். டிஎம்ல எல்லாம் கேக்குறானுங்க, பார்த்ததே கம்மியா தான் பாத்துருக்கானுங்க. அதுலயும் எல்லாம் சண்டைக்கு வரானுங்க. டிக்டாக் எவ்வளவு புனிதமான விஷயம் தெரியுமா? எங்களோட ஒரு ஃப்ராஸ்ட்ரேஷனை போக்குற விஷயம். ஃப்ராஸ்ட்ரேஷன் போச்சுன்னா போய் பரபரம் தேய் செவத்துல உன்னே டிக்டாக் பண்ண சொன்னா அப்படின்னு கேட்க முடியல ப்ரோ. அவனுக்கு சண்டைக்கு வரணும் ப்ரோ. எல்லாம் என்கிட்ட முடியல ப்ரோ, நீங்க தான் தட்டி கேட்கணும். சுரே ப்ரோ தான் தட்டி கேட்கணும். நான் வெயிட் பண்றேன். நிறைய போறான்டா. எங்க ப்ரோ, அது என்னமோ எங்களுக்கும் கமாண்ட்ல அப்படிதான் வருது. ஒரு சில கமாண்ட் எல்லாம் அது என்ன வாசிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. கமாண்ட் அடிச்சு வச்சிருப்பீங்களா இல்லன்னா போட்டுக்குன்னு எப்படி ஏற்பட்டு வச்சிருப்பீங்களா எனக்கு தெரியலப்பா. என்ன, ஏன்னா அவங்க கமாண்ட் பண்றவங்களுக்கு கூட நம்ம ஏன்னா பேச தெரியாதா? அப்படி இப்ப பச்சை குழந்தைங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் மெசேஜ் பண்றாங்க. என்ன பண்றது, நம்மள அத மாதிரி பேசாம இருக்க வேண்டியது. இந்த இன்டர்வியூ மொத்தமா ஒரு 3 ரவுண்டு தான். அது என்ன 3 ரவுண்டு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ராபிட் ஃபயர். அது வந்து நீங்க வந்து 7 செகண்ட்ஸ் குள்ள சொல்லணும். நான் கேட்டோடனே டக்குன்னு சொல்லணும் ஆன்சர். சோ ரெண்டாவது செஷன் என்னன்னா, நாசர் சார் சொல்லுவார்ல என்றென்றும் பொண்ண கைப்படத்துல, என் வாழ்க்கையில நடக்காத சில விஷயங்களை, நடக்கணும்னு நினைக்கிற சில விஷயங்களை பிளாக் அண்ட் ஒயிட்ல வரைவேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இப்ப ஒரு ரவுண்டு போய் சொல்ல போறோம். 3வது ரவுண்டு வந்து எனக்கு தமிழ்ன்ற விஷயம் ரொம்பவே பிடிக்கும். தமிழ்ல சரளமா ஒரு 10-15 திருக்குறள் அப்படி எல்லாம் தமிழ்ல ஒரு டங் ட்விஸ்டர் சொல்லணும்னு சொல்லுவேன். இன்டர்வியூல அதனால்தான் அதை நான் பார்த்துட்டேன், அதனால இதை லைட்டா அப்படி ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது வரைக்கும் நம்ம கிட்ட வர எல்லாமே டிக்டாக்கர் ஆக்டர்ஸ் எல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட தமிழ்ல சொன்னா தமிழ் பேச மாட்டாங்க. ஆக்சுவலி தமிழ் எங்களுக்கு வராது அப்படிதான் பேசுறாங்க. உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. No, God, please, no.
தமிழ் மட்டும்தான் இங்கிலீஷ்ல ஒரு இல்ல இங்கிலீஷ்ல சரளமா ஒரு டயலாக் சொல்லுவோம். ஆ சரி சப்ரிங் ஃப்ரம் ஃபீவர் யா யா ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் சரியா. யார் அதிகமா ஆன்சர் சொல்றீங்களோ, அதிகமா ஆன்சர் சொன்னவங்க, கம்மியா ஆன்சர் சொன்னவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் தலையா தளபதியா? ஹன்சிகா சமந்தா கடைசி கேள்வி உங்களை பத்தி, யார் தக்குன்னு சொல்றீங்கன்னு பாக்கலாம். இந்த மூணு பேர்ல யார் வந்து விசக்கிருமி? எல்லாருமே கிருமி, ரச கிருமி தான். ஒருத்தன் கூட நல்லா கிடையாது. பொய் சொல்ல போறோம். இந்த ரவுண்ட் வந்து நான் வந்து சொன்னேன், இப்ப சுரே ப்ரோக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணு, ரெண்டு பேருமே 2 மினிட்ஸ்ல முடிக்கணும் கதை. இதுதான் ரவுண்ட். சுரே ப்ரோ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபீமேல் டிக்டாக்கர் ஒருத்தவங்க சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன். பேரு தெரியாது ப்ரோ, இருங்க ப்ரோ யோசிக்கிறேன். யாரு அவங்க, யாருன்னு சொல்லுங்க, நான் பேர் சொல்றேன் உங்களுக்கு ப்ரோ. ராஜ் ப்ரோ உங்களுக்கு புரியல, சொல்லுங்க. சன்னிலியோட எங்க ப்ரோ டிக்டாக் பண்ணா? அப்ப கூட பாருங்க, அப்படி பார்த்தா மியா கலிஃபான்னு சொல்லிட்டான். அப்படியே பொண்ணு தெரியாத மாதிரி அடிக்கிறாங்க பெயிண்ட். பேர் தெரியாம என்ன பேர் சொல்லலாம், அது எப்படி இந்த பொண்ணு தான் தெரியும். ஒரு டீ கடையில ரெண்டு பெஞ்ச், ரெண்டு பேரும் உங்களை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து டீ குடிச்சு ரொமான்டிக்கா பேசின கதை என்கிட்ட சொல்லுங்க. இப்போ சீக்கிரம் சொல்லுங்க. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டுக்கு போடக்கூடிய ப்ரோ. அந்த பொண்ணு வேம வந்தாங்க, வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போலாமே, ஒரு டீ அடிச்சு போலாமா அப்படின்னு. வேண்டாம் இல்லப்பா, எனக்கு வேணா இப்பதான் வந்து சோர் துண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. சரி இல்லம்மா, ஒரு டீல என்னமா இருப்போது வாமா போது அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கல, அந்த அந்த சைடு பெஞ்சில அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, நானும் பக்கத்துல போய் உட்கார ட்ரை பண்ணேன், இடம் பக்கத்துல போறியா யாரையாவது கூப்பிடட்டுமா? கொஞ்சம் ஆப்போசிட்ல வந்து உட்காந்து இதே ரொம்ப நேரம் ஓட்டுறேன் சொல்லு. என்ன ப்ரோ ஆப்போசிட்ல உட்காந்து முடிஞ்சு? சரி ஓகே ராஜ்பிரியன் ப்ரோ, ராஜ்பிரியன் போக நம்ம ஃபோகஸ் பண்ணலாம் ரெண்டு பேருமே. நீங்க வந்து ஜெமினி பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? ஆமா, ஜெமினி பிரிட்ஜ். ஜெமினி பிரிட்ஜ்ல, ஜெமினி பிரிட்ஜ்ல உங்க வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நீங்க இறங்கணும்னு திடீர்னு உங்க ஃபேன் பேஸ் செம கூட்டம் ஆயிடுச்சு, சரியான கூட்டம் ஆயிடுச்சு, எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்போ சரியான கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் சொல்லாதீங்க அவர் கதைக்கு மட்டும். கூட்டம் கூண்டதனமா உண்மைங்கய்யா, ஆனா ராஜ்பிரியனா இல்லைங்கய்யா, அவங்க எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்கய்யா, எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
I want to bet corona virus to me. So please help me. I'm suffering to corona. Suffering to corona. So please come to me. Sorry, come to me, grammar. Come to give a bet to me. Come to me, come to my bed, come to my home. La solla kudadhu ketta vaarthai. Come to my home. Unfortunately, corona coming. So regularly, please put a mask. I am speaking, no class speaking. Sit down, please. See, mask. And give one new mask. Super. Okay. அவ்வளவுதான். இப்ப வந்து ராஜ் இது ஒரு கேட்டது ராஜ்பிரியன் ப்ரோ சொல்றாரு. ராஜ்பிரியன் ப்ரோக்கு வச்ச கஷ்டமான கேள்வியை இப்ப தேவையில்லாம சுரேய ப்ரோ சொல்ல போறாரு. சொல்லுங்க ப்ரோ. ஒரே லைன் தான். கடைசி முடிஞ்சு ஷோவே முடிஞ்சு அவ்வளவுதான். இப்ப வந்து இவ்வளவு தூரம் நீங்க வந்து என்கிட்ட பேசினதை பத்தியும் எல்லாரையும் வந்து எஸ்விடிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டுங்க. இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல சொல்லணும். அவ்வளவு என்னன்னா நம்ம மூணு பேர் பேசின ஷோ எப்படி இருந்தது? தகு தக பன்ஸ் மறக்காம பாருங்க. தகு தக பன்ஸ் ஷோ ரீல்ஸ் பண்ணுங்க, ரீல்ஸ் பண்ணாலும் நல்ல விதமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கணும். எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லணும். All viewers, please see the Takku Thagappan's in SVTV. So, it's very SVTV. Good. It's very good channel. Like button. Please click the like button and hit the bell. Click the share button and spread the... Suryan Skolting, it's too hot. Bad light weather, you stupid. You really can't play. TV too popular. and all guys are doing reels, it's very well, but you put better contents. Thank you, your honor. Thank you. Nice talking with you. ரெண்டு பேர்ட்டுமே பேசினது வந்து இந்த டைம் போனதே தெரியல. எவ்வளவு சிச்சுவேஷன் தாலும் சரி, எனக்கு கொரோனா இருந்தது, ஆனாலுமே நான் மக்களை மகிழ்விக்கிறதுக்காக எந்திரிச்ச டான்ஸ் ஆனா நீங்க நிறைய வீடியோ பண்ணீங்க கரெக்டா. கொரோனா இருக்கும் போதுமே நீங்க வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்குமே. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும் உங்கள் எல்லாருக்குமே. ஒரு மக்களை மகிழ்விக்கிற யாருமே வந்து என்றைக்குமே வந்து தோத்ததே கிடையாது யாருக்குமே என்றைக்குமே. அதுதான் உங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களோட டீமில் எல்லாரையும் சீக்கிரமாக நான் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக முடிஞ்சால் சேர்ந்து நடிப்போம் நம்ம. கண்டிப்பாக.